கோப்பியம் உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு விமர்சனங்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த நிலைமையில சமூக வலைத்தளங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய நமக்கு இணையதளவாசிகளின் எதிர்மறையான விமர்சனங்கள் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக, குழந்தையை மாடியிலிருந்து கீழே விழுறதற்கு காரணமாக இருந்த பெற்ற தாயை பலருடைய விமர்சனங்கள் அவருடைய தற்கொலைக்கே காரணமாக மாறிடுச்சு. அந்த சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் உள்ள காரமடை பெள்ளாதி ரோடு பகுதியைச் சேர்ந்தவரான ஐடியில் பணிபுரியும் ரம்யா திருமணமாகி தனது கணவர் வெங்கடேஷ் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் திருமுல்லைவாயலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இவர்களின் 7 மாத கைக்குழந்தை தவறுதலாக அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து அருகில் தவறி கீழே விழுந்ததில் முதலாவது தளத்தில் உள்ள ஒரு கூரையின் மீது விழுந்து தத்தளித்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் போராடி அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டனர். அப்போது இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்தினர் செல்போனில் பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வைரலானது. இந்த சம்பவத்தில் குழந்தை காப்பாற்றப்பட்டு விட்டாலும் கூட அந்த குடியிருப்பில் வசித்து வருபவர்கள் பெற்றோர்கள் மீது குற்றமில்லை, இது தவறுதலாக நடந்த ஒன்று என தெளிவாக கூறினாலும் சமூக வலைதளங்களில் வீடியோ பரவியதால் பெற்றோரின் அலட்சியத்தால் தான் அந்த குழந்தை தவறி விழுந்துவிட்டதாக பலரும் குழந்தையின் பெற்றோரை விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் குழந்தை கீழே விழுந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தாய் ரம்யா மீண்டிராத நிலையில் சமூக வலைதளமும் அக்கம் பக்கத்தினரின் விமர்சனங்களும் குழந்தையின் தாய் ரம்யாவை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. இந்த நிலையில்தான் மன உளைச்சலிலிருந்த தாய் ரம்யாவிற்கு ஒரு மாற்றம் தேவை என்பதால் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கோவை காரமடை பெள்ளாதி பகுதியில் இருக்கும் அவரது பெற்றோரின் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அவரது கணவர். ஆரம்பத்திலிருந்து குழந்தை தவறி விழுந்ததை நினைச்சு கடுமையான மன உளைச்சல் இருந்திருப்பாங்களா பெற்றோர்கள்? இந்த நிலைமையில இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கடுமையாக வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் பல பேர் பண்ணியிருக்காங்க. இது எரியக்கூடிய தீயில எண்ணெயை மறுபடியும் ஊத்துறது மாதிரி ரம்யாவின் மனசில் மேலும் காயங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விமர்சனங்களால் ரம்யா எடுத்த கோரமான முடிவு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். குழந்தையுடன் அவரது தாய் தந்தையுடன் தங்கியிருந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ரம்யாவின் பெற்றோர் திருமண நிகழ்ச்சிக்காக வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் வாழ்க்கையில் நினைத்தும் பார்த்திராத பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், வீட்டின் உள்ளே குழந்தை அழுது கொண்டிருந்த நிலையில் தாய் ரம்யா வீட்டின் உள்ளே தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அவரது பெற்றோர் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காரமடை போலீசார் ரம்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் குழந்தை தவறி விழுந்த சம்பவத்தில் தாய் ரம்யா குறித்து கமெண்ட்ஸ் பக்கத்தில் மிக மோசமான நிலையில் கருத்து தெரிவித்து எழுந்த விமர்சனங்களும் குற்ற உணர்ச்சியும் அமைதியான வாழ்க்கையில் இருந்த ரம்யாவுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக அவர் சிகிச்சையும் எடுத்து வந்ததாக கூறப்படும் நிலையில்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்பது தெரிய வந்தது. குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு தாய், ஒரு பெண் மட்டும் பெற்றெடுக்கிறது இல்லை, ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஆணை அந்த பெண்ணை விட அந்த ஆணுக்கான உரிமை அந்த குழந்தை மேலே அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதற்கான உழைப்பையும் அதிகபட்சம் பெண் தான் செலவிடுறா அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ இருந்தும் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடக்கும்போது அந்த பெண்ணை வந்து மிகவும் வன்மத்தோடு குற்றப்படுத்துவது வந்து சமூக ஊடகங்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே செய்வாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை ஒரு பிறந்து வளர்ந்து ஒரு வயதுக்கு வந்ததுலேருந்தே ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சமூக அழுத்தங்கிறது வந்து ஆண்களால் வந்து கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. ஆண்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கும் அழுத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளாதார ரீதியான அழுத்தங்கள் இருக்கலாம், ஆனால் பொருளாதாரத்துலேயும் பெண்கள் சரிசமமாக பங்கெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் கூட பெண்களுக்கு இந்த தாய் அப்படிங்கிற பொறுப்பு, மனைவி அப்படிங்கிற பொறுப்பு, ஒரு சமூகத்தில் பெண்ணாக வந்து எப்படி பார்க்கப்படணும், ஒரு நல்ல பெண்ணாக எப்படி பார்க்கப்படணும், இந்த மாதிரியான அழுத்தங்கள் வந்து காலம் பூரா இருந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய ஒரு உச்சபட்ச ஒரு நிகழ்ச்சியாக தான் வந்து இந்த விஷயம் பார்க்கப்படுது. பிகாஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று தவறு நடந்துட்டால்
அந்த பெண்ணை தான் வந்து குற்றப்படுத்துகிறோமே தவிர்த்து. ஆனால் ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து தூக்கி கொஞ்சம் கொஞ்சிட்டாலே அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன ஒரு அதாவது வீட்டு கடமைகளையும் சரி குடும்ப பொறுப்புகளையும் சரி அவங்க வந்து உதவி செஞ்சால் போதும், நல்ல பேர் வாங்கிட முடியும். ஆனால் பெண்கள் எல்லாமே செஞ்சும் கூட கான்ஸ்டண்ட்டாக, ஐயோ நான் இன்றைக்கி இது சமைக்கலையே, மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலையே, கேஸை ஆஃப் பண்ணனா இல்லையா, இந்த மாதிரியான வீட்டை வந்து எங்கேருந்து சுமந்து கொண்டே போகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு இந்த ஒரு அந்த தவறு கவனக்குறைவு அப்படிங்கிறது வந்து, இதே ஒரு ஆணுக்கு அப்படி நேர்ந்திருந்தா இந்த அளவு அப்யூஸ் நடந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்படியே இருந்தாலும் அதுக்காக வந்து மன உளைச்சல் கொண்டு ஒரு தந்தை தற்கொலை பண்ணியிருப்பாரா? நிச்சயமா இல்லை இல்லையா. ஸோ அதனால இது வந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையும் பெண் வெறுப்பும் சேர்ந்துதான் அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவுக்கு தூண்டியிருக்கு. பின்னர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சமூக வலைதளங்களில் எழுந்த விமர்சனங்களால் ஒரு தனி மனித வாழ்க்கையே சீரழிந்த சம்பவம் பலரது மத்தியிலும் பெரும் சோகத்தையும் ஆதங்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தவறு செய்யாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ இது போன்ற விமர்சனங்களுக்கெல்லாம் பயந்துரு தற்கொலை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையான ஒன்று. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எதிர்மறையான மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய விமர்சகர்களே இந்த சமூகத்தின் மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படிங்கிறத இந்த விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க முதல்ல உணர். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.